ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் நம்ம என்ன தான் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தோன்றிய பிறகு அது எத்தனை காலகட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க, அதில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்ன உயிரினம் தோன்றியது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பூமியோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இராசாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாலியோசோயிக், மீசோசோயிக், ஜீனோசோயிக் அப்படின்னு சொல்லி மூணு இராசாக பிரிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக இருக்கக்கூடிய இராசை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி எப்போச் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ஒரு டேபிள் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன இராசு இருக்குது, அதை எத்தனை பீரியட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க, அத்தனை பீரியட்ஸ்லையும் என்னென்ன உயிரினம் டாமினண்டாக இருந்திருக்கு, அதை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க. பாலியோசோயிக் ஈரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் அதிக எண்ணிக்கையில் என்ன காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைனில் வாழக்கூடிய, அதாவது கடல் நீரில் வாழக்கூடிய இன்வெர்டிபிரேட்ஸ் தான் காணப்பட்டது. இதை தொடர்ந்து அதே காலகட்டங்களில் கடைசி பாதி பகுதியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைனில் வாழக்கூடிய வெர்டிபிரேட், டெரஸ்ட்ரியில் வாழக்கூடிய அதாவது நிலத்தில் வாழக்கூடிய வெர்டிபிரேட்ஸ் வந்து தோன்றியது. எது தோன்றல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் மற்றும் மேமல்ஸ் வந்து தோன்றலை. இந்த பாலியோசோயிக் ஈராவை ஏழு பீரியட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலியோசோயிக் ஈராவோட ஆரம்ப காலகட்டம், அதாவது ஓல்டஸ்ட் பீரியட்லேருந்து யங்கஸ்ட் பீரியட் வரையிலும் எப்படி என்னென்ன காலகட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேம்பிரியன் பீரியட்ஸ். இந்த பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து தோன்றியது. அதனால் இந்த கேம்பிரியன் பீரியட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பீரியட், அதாவது செகண்ட் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டோவின்சியன் பீரியட். இந்த காலகட்டத்தில் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வந்து தோன்ற ஆரம்பித்தது. அடுத்த பீரியட், அதாவது மூணாவது பீரியடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோடம்ஸ். இதில் என்ன உயிரினம் குறிப்பாக தோன்றியது அப்படின்னு பார்க்கும் பொழுது மொல்லஸ்கஸ் வந்து நிறைய தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைலூரியன் பீரியட்ஸ். இதில் அதிக எண்ணிக்கையில் ஃபிஷ் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஆர்டோவென்சியன் பீரியடில் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே எது டாமினண்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட் தான் அதிகமாக டாமினண்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சைலூரியன் பீரியடில் அதிக எண்ணிக்கையில் ஃபிஷ் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோனியன் பீரியட். இதை என்ன சொல்லுவாங்க, ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபிஷ் வந்து இந்த காலகட்டங்களில் தான் தோன்றியது. உதாரணத்துக்கு லங் ஃபிஷ் அப்போ தான் தோன்றியது, லோ பின்டு ஃபிஷ்ஷு மற்றும் ரே பின்டு ஃபிஷ்ஷு, இது எல்லாமே அப்பொழுது தான் தோன்றியது. அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா மிசிசிப்பியன் பீரியட்ஸ். இந்த காலகட்டங்களில் என்னென்ன உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்லியர் ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து தோன்றியது. ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு என்னது, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் எடுத்துக்கலாம். அதாவது நிலத்திலும் வாழக்கூடியது நீரிலும் வாழக்கூடியது, அப்போ இரண்டு வாழ்க்கை அதுக்கு இருக்குது, ரெண்டு இடத்துலையும் வாழுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பிபியன்ஸோட மூதாதையர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது எர்லியர் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ், ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ் வந்து இந்த காலகட்டங்களில் தான் தோன்றியது. அது மட்டும் கிடையாது, எக்கினோடெர்ம்ஸ் கூட இங்கே தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கினோடெர்ம்ஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் எல்லாமே எக்கினோடெர்ம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதில் நிறைய வகைகள் காணப்படுது, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் தோன்றியது. அடுத்த பீரியடு பெனிசில்வேனியன் பீரியட்ஸ். இந்த காலகட்டங்களில் என்ன உயிரினங்கள் அதிகமாக காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ரெப்டைல்ஸ் வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஊர்வன அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ரெப்டைல்ஸ்லாம் அப்போ தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியன் பீரியட். இதில் என்ன உயிரினங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேமல்ஸ் மாதிரியே ரெப்டைல்ஸ் வந்து இருந்துச்சு. மேமல்ஸ் அப்படின்னு என்னது, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனம் எல்லாமே மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அமைப்பை கொண்ட மேமல்ஸ் லைக் ரெப்டைல்ஸ் வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் ஈரா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டாமினன்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை டாமினன்ஸ் ஆஃப் ரெப்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க,
அதிக எண்ணிக்கையில் ரெப்டைல்ஸ் வந்து அதனுடைய ஆதிக்கம் வந்து இருந்ததுனால இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மீசோசோயிக் ஈராவை எத்தனை பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாசிக் பீரியடு, ஜுராசிக் பீரியடு, கிரிட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி மூணு பீரியட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரையாசிக் பீரியடில் என்ன உயிரினம் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் லேயிங் மேமல்ஸ் வந்து தோன்றியது. அதாவது முட்டை போடக்கூடிய மேமல்ஸ் வந்து தோன்றியது. இது என்ன பண்ணும், முட்டை போட்டு அதுலேருந்து உயிரினம் வரும், அந்த உயிரினத்துக்கு பால் கொடுக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க எக் லேயிங் மேமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் தான் தோன்றியது. அடுத்து ஜுராசிக் பீரியட், இந்த காலகட்டங்களில் தான் இந்த பூமி முழுக்கவே எது அதிகமாக டாமினண்டாக இருந்துச்சு, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசரஸ் தான் காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஃபாசில் பேர்ட்ஸ், அதாவது அப்போ வாழ்ந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பீரியடு கிரிட்டேஷியஸ் பீரியடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் டூத்து பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே இப்போ இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே டூத் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, சரிங்களா, பீக் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களில் டூத்து பேர்ட்லாம் இருந்தது, அதெல்லாமே இந்த கிரிட்டேஷியஸ் பீரியடில் தான் எக்ஸ்டிங் ஆச்சு, அதாவது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டைனோசரஸ் கூட இந்த காலகட்டங்களில் தான் அழிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன உயிரினங்கள் தோன்றியது இதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே காலகட்டங்களில் மாடர்ன் பேர்ட்ஸ் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் பேர்ட்ஸ்னால் இப்போ இருக்கிற மாதிரியே, ஓகே, பேர்ட்ஸ் எல்லாம் அந்த காலகட்டங்களில் தோன்றியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனோசோயிக் ஈரா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீனோசோயிக் ஈராவை ரெண்டு பீரியட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பீரியட், குவார்டினரி பீரியட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பீரியட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டெர்ஷரி பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல்வேறு விதமான மெமாலியன் ஃபானா வந்து காணப்பட்டது. இந்த ஃபானா அப்படின்னு என்னது, அனிமல்ஸ்லாம் பொதுவாக ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அனிமலோட எண்ணிக்கை, அனிமலோட கூட்டம். ஃப்ளோரா அப்படின்னு என்னது, பிளான்ஸ். இப்போது இந்த டெர்ஷரி பீரியடில் அதிக எண்ணிக்கையில் மேமல்ஸ் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பீரியட்ஸை ஃபைவ் எப்போச்சஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாலியோசின், இதில் என்ன தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டல் மேமல்ஸ் வந்து தோன்றியது. அடுத்தது இயோசின், இந்த எப்போச்சஸில் பார்த்தீங்கன்னா மொனட்ரமஸ் அப்படிங்கக்கூடிய எக் லேயிங் மேமல்ஸ் வந்து தோன்றியது. அடுத்தது ஆலிகோசின்ஸ், இதில் தான் ஐயர் பிளாசண்டல் மேமல்ஸ் வந்து அப்பியர் ஆச்சு. அடுத்த ஒன்று மியோசின், இந்த காலகட்டங்களில் தான் மனிதனை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய குரங்கு, மனித குரங்கு வந்து தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் எப்போச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளியோசின் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன உயிரினம் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய குரங்கு ஏப்ஸிலிருந்து மனிதன் உருவானா அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் வந்து தோன்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீனோசோயிக்ராவை ரெண்டு பீரியடை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் முதல் பீரியடு தான் ஃபைவ் எப்போச்சஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்த பீரியட், அதாவது குவார்டினரி பீரியடு, அங்கே என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் சோசியல் லைஃப் ஆரம்பித்த காலமே இந்த காலம்தான் சொல்கிறாங்க. சரி சார், இதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டி ஆகும், எது இந்த ஒவ்வொரு உயிரினமும் இந்தந்த காலகட்டங்களில் தான் தோண்டி இருக்கும், அது எப்படி அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும், அதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை ரெண்டு மெத்தடாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலேட்டிவ் டேட்டிங், இன்னொன்று அப்சல்யூட் டேட்டிங். இந்த ரிலேட்டிவ் டேட்டிங்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்தந்த உயிரினங்கள் தான் தோண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அதெல்லாம் ஃபாசில் எவிடன்ஸ் மூலமாக தான் கிடச்சிருக்கு. இப்போ புதிதாக ஏதாவது கிடச்சிருந்தா அந்த ராக் படிமங்கள், அந்த பாறையோட படிமங்கள், ஸோ அதை மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான், கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இதுக்கும் நம்ம கிடச்ச எவிடன்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய புதைப்பொருளில் கிடச்ச அந்த ராக் பார்ட்டிகல்ஸு இல்லைனா ராக் படிமங்களில் என்னென்ன இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டேட்டிங், இதில் எக்ஸாக்டாக இந்த உயிரினம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தோன்றியிருந்தது அதை நம்ம கரெக்டாக கணிக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த அப்சல்யூட் டேட்டிங் அப்படிங்கக்கூடிய மெத்தட்.
அது என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோமெட்ரிக் டேட்டிங் அப்படிங்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக அக்யூரேட்டாக எந்த ஆண்டு இந்த உயிரினம் வந்து தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.